ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அன் அனதர் எபிசோட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெயின் இன்ஜினுக்கு தேவையான லூப் ஆயில் வந்து சப்ளை பண்ணக்கூடிய பம்ப்ஸ் வந்து மெயின் லூப் ஆயில் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லூப் ஆயிலை வச்சு தான் மெயின் பேரிங், பிஸ்டன் கூலிங், அப்புறம் கிராஸ் ஹெடு. ஸோ இது வந்து மெயின் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா டூ ஸ்ட்ரோக் ரிவர்சிபிள், டைரக்ட் ரிவர்சிபிள் இன்ஜின் அண்டு கிராஸ் ஹெட் இன்ஜின் சொல்லுவோம். ஸோ அதுக்கு தேவையான லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்துட்டு சப்ளை பண்ணக்கூடியது வந்து மெயின் லூப் ஆயில் பம்ப்புன்னு சொல்லுவோம். ஸோ நான் உங்களுக்கு பிரேக்கர் காமிச்சிட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து பம்ப்பு காமிச்சிட்டு இருக்கேன். பேசிக்காக இது வந்து மெயின் லூப் ஆயில் பம்ப்புன்னு சொல்லுவோம், டீப் வெல் பம்ப்பு. ஸோ அதோட மோட்டாரை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய மோட்டாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் மோட்டார் வந்து இது வந்து செகண்ட் மோட்டார். யூஸ்வலி பம்ப்பு வந்து நம்பர் ஒன் போர்ட் சைடில் இருக்கும், நம்பர் டூ வந்து ஸ்டார்போர்ட் சைடில் இருக்கும் எப்போவுமே ஷிப்பில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வந்து நம்பர் ஒன் அண்ட் டூ பம்ப் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ மெயின் லூப் ஆயில் பம்ப்லேருந்து வரக்கூடிய அவுட்லெட்லேருந்து ஒரு சின்ன பைப் லைன் வந்து இந்த பேரிங், மெயின் லூப் ஆயில் பம்புக்கு பேரிங் இருக்கும். அந்த பேரிங்கில் வந்து லூப்ரிகேஷனுக்கு வந்து நம்ம இந்த சின்ன பைப் லைன் வழியாக பண்ணுறோம். ஸோ ஃபில்டர் அதில் வந்து ஒரு சின்ன ஃபில்டர் இருக்கும், இந்த ஃபில்டர் வந்து கிளாக் ஆகிடுச்சு, இதை தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபில்டர் இன்லெட் வால்வ் அவுட்லெட் வால்வ் வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன், பைபாஸ் வால்வ் வந்து அங்கே ஒன்று இருக்குது. ஸோ இன்லெட் அண்ட் அவுட்லெட் அண்ட் பைபாஸ் வால்வ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபில்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த லைன் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது தெரியும், பேசிக்காக இன்லெட் அண்ட் அவுட்லெட் வால்வ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்னொரு காமன் வால்வ் இருக்குது. ஸோ இந்த வால்வ் எதுக்கு அப்படின்னா, மெயின் லூப் ஆயில் பம்ப் நம்பர் ஒன்னுக்கு போகக்கூடிய ஆயில், லூப்ரிகேஷன் ஆயில் வந்துட்டு நம்ம வந்து இந்த வால்வை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பம்ப்பு கிட்டே போயிட்டு, மெயின் லூப் ஆயில் பம்ப் நம்பர் ஒன் கிட்டே போயிட்டு, ஸோ பைப் லைன் வந்து எங்கேருந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இன்லெட் அண்ட் அவுட்லெட், அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பைப் லைன், ரெண்டு பைப் லைன் இருக்குது. ஒன்று வந்து நம்பர் ஒன்னுக்கு போகுது, இது வந்து நம்பர் டூ ஸ்டார்போர்ட் சைடு ஷிப்பில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்துட்டு நம்பர் டூ பம்ப்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பைப் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இதை தான் வந்துட்டு மெயின் லூப் ஆயில் பம்புடைய பேரிங் வந்து இருக்கிற இடம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நான் டூல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர், 17-19 ஸ்பேனர், அதுக்கப்புறம் வந்து பெல்ட் ரிமூவர் அண்ட் நியூ ஃபில்டர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அதோடய கம்பெனி என்னன்னு சொல்லி காமிக்கிறேன், ஹைடேக்குன்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டருடைய கம்பெனி நேமு அண்ட் நியூ ஃபில்டர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ பிளாஸ்டிக் வந்து வச்சு ரேப் பண்ணி வச்சுருக்காங்க, நியூ ஃபில்டர் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்துட்டு இந்த ஸ்மால் நியூ ஃபில்டர் தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். பேரிங் லூப் ஆயில் லைனில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க வந்துட்டு இந்த ஃபில்டர் கேசிங் அவுட்லெட்டில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர். ஸோ இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது, ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா ஃபில்டர் கிளாக்குன்னு சொல்லி தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து போர்ட்டில் இருக்கிறதுனால மெயின் லூப் ஆயில் பம்ப் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப்பாகவே இருக்குது. ஸோ வால்வ்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அதனால் இந்த இண்டிகேட்டர் வந்து க்ரீன் கலர்லேயே இருக்குது. ஸோ பம்பை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபில்டர் வந்து டர்ட்டி ஆகும்போது ரெட் கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்கும்போது தான் நம்மளுக்குன்னே அலாம் அடிக்கிற மாதிரியே அடிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, அடிச்சுக்கிட்டே இருங்க, கொஞ்ச நேரம் அடிக்கிறோம், அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தேன். யாரும் அலாம் எடுக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நானே என் வேலையை பார்க்க கிளம்பிட்டேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபில்டர் கேசிங். கீழே வந்து இந்த ஃபில்டர் கேசிங்கை தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த ஃபில்டர் கேசிங் கீழே வந்து ஒரு நட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த நட்டு. ஸோ அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் வச்சு நம்ம ஃபில்டர் கேசிங்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கிளாக் வைஸ் வந்து இது வந்துட்டு யூஸ்வலி ரைட் ஹேண்ட் த்ரெட் தான் கிளாக் வைஸ் வந்து டைட் பண்ணுறதுக்கு, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து லூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கேசிங்கை வந்து லூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கேசிங்கை லூஸ் பண்ணிவிட்டு ஓல்ட் ஃபில்டர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ப்ரீ டைட்டன் ப்ரெஷர் வந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம கையாலேயே வந்து கேசிங்கை வந்து லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபில்டர் கேசிங்கை வந்து லூஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஃபில்டர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன், உள்ள கேசிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஆயில் வந்துட்டு, ரிமைனிங் ஆயில் வந்துட்டு, எக்ஸசிவ் ஆயில் வந்துட்டு ஓவர் ஃப்ளோ ஆகுது. ஸோ ஃபில்டர் கேசிங்கில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது நார்மலாக ஒரு சின்ன ஒரு வெசல் மாதிரி தான். அண்டு ஃபில்டரை வந்துட்டு புஷ் பண்ணி
அதாவது புல் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம அன்த்ரெட் ஆன்டிக்ளாக் வைஸில் அன்த்ரெட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஓல்ட் ஃபில்டர். ஸோ வெளியே நீங்கள் இருந்து பார்க்கும்போது டர்ட்டியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால இண்டிகேட்டர் ரெட் கலரில் மாறும்போது மட்டும்தான் இந்த ஃபில்டர் வந்து டர்ட்டியாக இருக்கான்னு சொல்லி தெரியும். இப்போ நம்ம வந்து காமிச்சிட்ருக்குது ஃபில்டர் எங்கே சீட் ஆகுதுன்னு சொல்லி காமிச்சிட்ருக்கேன். அண்ட் இந்த ஓரிங் வந்து அவுட் சைடு ஓரிங், கேசிங்கில் இருக்கக்கூடிய அவுட் சைடு ஓரிங். இந்த ஓரிங் வந்து டேமேஜ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ டேமேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஆயில் வந்து வெளியே லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் செக் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது வந்துட்டு ஆயில் லூப் ஆயில் டெய்லி டேங்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நம்ம மெயின் லூப் ஆயில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம லூப் ஆயில் நான் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆயிலை வந்து அந்த ஃபில்டர் கேசிங்கில் வந்து ரீஃபில் பண்ணிக்கணும். ஸோ ரீஃபில் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் தான், டீப் ஆயில் பம்ப்புன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் ஏர் வந்துட்டு உள்ள மீன்ஸ் ஏரையும் இது வந்து ட்ரை பண்ணக்கூடிய பம்ப்பு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ பட் எனிவே அஸ் யூஷுவல் ப்ரொசீஜர் படி நம்ம கேசிங்கில் வந்துட்டு ஃபில்டர் கேசிங்கில் ஆயில் ஃபில் பண்ணிக்கிறது வந்து நல்லது. ஸோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லூப் ஆயில் டேங்க்கில் இருந்து நான் வால்வை ஓப்பன் பண்ணி லைட்டாக ஆயில் வந்து அந்த கேசிங்கில் வந்து ஆயில் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டு நியூ ஃபில்டரை வந்து நான் இப்போ இன்செர்ட் பண்ணிட்டேன். இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேசிங்கை இன்செர்ட் பண்ணிக்கலாம். கேசிங் இன்செர்ட் பண்ணிவிட்டு கிளாக் வைஸில் வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் ஆயில் வந்து ஃப்ளோ ஆகுறதுனால இன்னும் ஒரு கையில் ஒரு ரேக் வச்சுருக்கேன், ஒரு துண்டு வச்சுருக்கேன் பேசிக்காக. ஸோ அதை வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கலாம். அண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஹேண்ட் டைட் பண்ணதுக்கப்புறம், ப்ரீ ஹேண்ட் டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் எடுத்துக்கிட்டு ஸ்லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ டைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஓரிங் வந்துட்டு டேமேஜ் ஆகக்கூடாது. இப்படி டைட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓரிங் வந்து உள்ளே வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஸ்லோவாக ஹேண்ட் டைட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் வச்சு நான் டைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓரிங் நான் போடும்போது வேஸலின் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். வேஸலின் ஆர் ஸ்மால் லைட் கிரீஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், எதுக்குன்னா ஃப்ரீயாக போகிறதுக்காக. ஸோ டைட் பண்ணி முடித்தாச்சு. டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து வால்வ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வால்வ் ஓப்பன் பண்ணி பார்த்து ஆயில் வந்து லீக் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ இப்போ லைன் ஆயில் தான் வந்து இப்போ வரும், ப்ரெஷர் இல்லாததுனால, லுபாயில் பம்ப் வந்து ரன்னிங்கில் இல்லாததுனால. ஸோ லுபாயில் பம்ப் அவுட்லெட்டில் இருக்கக்கூடிய லைன் ஆயில் வந்துட்டு ஓவர் ஹெட் மேலே இருக்கிறதுனால கிராவிட்டி ப்ரெஷரில் வந்து கீழே வரும். ஸோ அந்த ஆயிலை வச்சு நம்ம வந்து லீக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் வந்து லீக் ஆகலை, ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது வந்துட்டு ஒரு சின்ன டர்பைன் வீல் வந்து அந்த சைட் கிளாஸில் இருக்கும். இந்த சைட் கிளாஸ் ஆயில் வந்துட்டு பெரிங் லூப்ரிகேஷன் ஆகுது, ப்ராப்பராக ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த டர்பைன் வந்து ரொட்டேட் ஆகும். அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு இட்ஸ் அ இண்டிகேஷன், ஓகேவா? ப்ராப்பராக பெரிங் லூப்ரிகேஷன் ஆகுதுன்னு சொல்கிற ஒரு இண்டிகேஷன். ஸோ கைஸ், நம்ம லூப் ஆயில் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கு டேயோட செகண்ட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வால்வ், மெயின் இன்ஜின் எக்ஸாஸ்ட் வால்வோடைய ஸ்ட்ரோக் சென்சாரில் வந்து ஆயில் லீக் ஆகுது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஓரிங் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் சலாலாவில் இருக்கேன், ஓமானில் இருக்கேன். ஸோ டெம்பரேச்சர் வந்து அவுட் சைடே 40 degrees இருக்குது. ஸோ இன்ஜின் ரூமில் சொல்லவே தேவையில்லை, 40 மேலே வந்து தாண்டி போய்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏர்கான், ஒர்க் ஷாப்புடைய ஏர்கான், ஓகேவா? ஸோ இங்கே தான் வந்து ஸோ நம்மளுக்கு ரொம்ப வேக்குது அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கணும்னா ஒரு 5 minutes அப்படியே இந்த ஏர்கானுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு ஸோ நல்ல ஒரு கோல்டு ஏரை வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு தென் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஹாஸ்டலுக்கு போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த டைமும். ஸோ எஸ், வெயிட் அண்ட் வாட்ச்.